ராஜஸ்தான் மாநிலம் பரத்பூர் சந்தை சாலையில் நடந்து சென்றவர் மீது கட்டுமானப் பொருட்கள் விழும் காட்சி வெளியாகியுள்ளது. மார்க்கெட் பகுதியில் கடை ஒன்றின் மூன்றாவது மாடியில் கட்டுமானப் பணிகள் நடந்தன. அப்போது தூணின் ஒரு பகுதி சரிந்து சாலையில் சென்ற இருவர் மீது விழுந்தது. இதில் ஒருவர் லேசான காயங்களுடன் தப்பினார், மற்றொருவர் படுகாயமடைந்து சுருண்டு விழுந்தார். படுகாயமடைந்த நபர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார். விபத்து குறித்து போலீசார் கட்டிட உரிமையாளரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை திருமங்கலம் அருகே காலை நேரத்தில் ஆட்கள் இருக்கும்போதே வீடு புகுந்து லேப்டாப் மற்றும் செல்போன்களை அடையாளம் தெரியாத நபர்கள் கொள்ளையடித்துச் சென்றுள்ளனர். திருமங்கலம் நேரு நகர் பகுதியில் வசிக்கும் மகேஷ் கண்ணன் காலை 6:30 மணி அளவில் வீட்டின் உள்ளறையில் இருந்துள்ளார். வீடு திறந்திருப்பதை நோட்டமிட்ட அடையாளம் தெரியாத நபர்கள் உள்ளே நுழைந்து லேப்டாப் மற்றும் 3 செல்போன்களை திருடிச் சென்றுள்ளனர். இதுகுறித்து மகேஷ் கண்ணன் கொடுத்த புகாரின் பேரில் சிசிடிவி காட்சிகளை சேகரித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை புதுப்பேட்டை அருகே கூலி தொழிலாளி கழுத்து அறுத்து படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கண்ணகி நகரைச் சேர்ந்த கூலி தொழிலாளி சந்தோஷ் புதுப்பேட்டையில் பணியாற்றி வந்தார். நேற்று இரவு பணி முடித்துவிட்டு அவர் அங்குள்ள நடைமேடையில் படுக்கச் சென்றுள்ளார். அப்போது அங்கு வந்த அடையாளம் தெரியாத நபர்கள் சிலர் சந்தோஷை கத்தியால் கழுத்தை அறுத்து படுகொலை செய்துவிட்டு தப்பி ஓடியுள்ளனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதையடுத்து தப்பியோடிய கொலையாளிகளை போலீசார் தேடி வருகின்றனர். பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ் அருகே இந்திய எல்லைக்குள் ஆயுதங்களுடன் ஊடுருவ முயன்ற 2 பேரை எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் சுட்டுக் கொன்றனர். ராஜ்தல் என்ற இடத்தில் கடும் குளிர் நிலவி வருகிறது. இதனை பயன்படுத்தி சர்வதேச எல்லையை கடந்து இந்தியாவிற்குள் இருவர் ஊடுருவ முயன்றனர். அப்போது சுதாரித்துக் கொண்ட இந்திய எல்லை பாதுகாப்பு படையினர் இருவரையும் சரணடையும்படி எச்சரித்தனர். எனினும் அவர்கள் தொடர்ந்து முன்னேறியதால் பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றனர். உயிரிழந்த 2 பேரும் பாகிஸ்தானிலிருந்து ஊடுருவியதாகவும் அவர்களிடமிருந்து AK-47 ரக துப்பாக்கிகள் கைத்துப்பாக்கிகள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளனர். நிலவில் இருந்து மாதிரிகளை எடுத்துவர சீனா அனுப்பிய விண்கலத்தின் ரிட்டர்னர் பாகம் வெற்றிகரமாக பூமியை வந்தடைந்தது. நிலவில் உள்ள மண் மற்றும் பாறை மாதிரிகளை சேகரித்து பூமிக்கு எடுத்து வரும் வகையில் சாங்கி 5 எனும் விண்கலத்தை சீனா அனுப்பியது. நவம்பர் 24 தனது பயணத்தை துவங்கிய இந்த விண்கலம் டிசம்பர் 1 அன்று நிலவில் தர இறங்கியது. நிலவின் மாதிரிகளை சேகரித்துக் கொண்டு பூமிக்கு திரும்பிய சாங்கி 5 காலையில் மங்கோலியாவின் சிசிபாங் பேனர் பகுதியில் தர இறங்கியது. இதன் மூலம் 40 பின் முதன்முறையாக நிலவிலிருந்து மாதிரிகள் எடுத்து வரப்பட்டுள்ளது. ஈரோடு ஸ்ரீபதி அசோசியேட் நிறுவனத்தில் 3 நடைபெற்ற வருமான வரி சோதனையில் 21 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. ஸ்ரீபதி அசோசியேட் சார்பில் கட்டுமான நிறுவனம், ரியல் எஸ்டேட், மசாலா நிறுவனங்கள் இயங்கி வருகின்றன. தமிழகத்தில் 3 புதிய மருத்துவக் கல்லூரிகளை கட்ட ஒப்பந்தம் பெற்றுள்ள நிறுவனம் கர்நாடகாவிலும் அரசு ஒப்பந்தங்களை எடுத்து பணிகளை மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் வருமான வரி செலுத்தாமல் முறைகேட்டில் ஈடுபட்டதாக ஸ்ரீபதி அசோசியேட்ஸ் மீது புகார் எழுந்த நிலையில் கோவை, மதுரை, சென்னை உள்ளிட்ட 10 மேற்பட்ட இடங்களில் 50 மேற்பட்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் 3 சோதனை நடத்தினர். இதன் மூலம் போலி ரசீது மூலம் வரி ஏய்ப்பு செய்துள்ளதற்கு ஆதாரம் கிடைத்துள்ளதாக வருமான வரித்துறை தகவல் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 24,010 பேருக்கு கொரோனா கண்டறியப்பட்டது. இந்தியாவின் மொத்த பாதிப்பு எண்ணிக்கை 99,56,558 உயர்ந்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 355 பேர் கொரோனாவால் உயிரிழந்துள்ளனர். இதுவரை 144,451 பேர் பெருந்தொற்றால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்துள்ளனர். 322,366 பேர் கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர். கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 33,291 பேர் குணமடைந்துள்ளனர். இதுவரை நாட்டில் குணமடைந்தோரின் எண்ணிக்கை 94,89,740 அதிகரித்துள்ளது. சென்னை மெரினாவில் ஜெயலலிதா நினைவிட பணிகளை கண்காணிக்கும் அதிகாரியாக ஓய்வு பெற்ற பொதுப்பணித்துறை பொறியாளர் பாண்டியராஜன் நியமிக்கப்பட்டுள்ளார். பணியை கவனிக்க கூடுதலாக உதவி செயற்பொறியாளர் நீலக்கண்ணன், விஜயானந்த், உதவி பொறியாளர்கள் என 8 பேர் நியமிக்கப்பட்டுள்ளனர். மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவுக்கு நினைவிடம் அமைப்பதற்காக தமிழக அரசு 79 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்தது. கொரோனா காரணமாக பணிகள் தாமதமான நிலையில் தற்போது நினைவிட பணிகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. ஜெயலலிதாவின் சாதனைகளை அறிந்து கொள்ளும் வகையில் 12 கோடி ரூபாய்க்கு டிஜிட்டல் முறையில் அருங்காட்சியகம் அமைக்கப்படுகிறது. 2 பணிகளை முடித்து ஜெயலலிதாவின் பிறந்த நாளான பிப்ரவரி 24 நினைவிடத்தை திறக்க திட்டமிடப்பட்டுள்ளது.
அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மைக் பாம்பியோ சுய தனிமைப்படுத்துதலில் இருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட நபருடன் நேரடி தொடர்பில் இருந்ததால் அவர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளியுறவுத்துறை அமைச்சகம் ஏற்பாடு செய்திருந்த விடுமுறை கொண்டாட்ட நிகழ்ச்சி ஒன்றில் பாம்பியோ கலந்து கொண்டு உரையாற்றவிருந்தார். இந்த நிகழ்ச்சிக்கு 900 பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த நிலையில் பாம்பியோ தனிமைப்படுத்துதலில் இருப்பதால் நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டுள்ளது. ஓப்போ A15s ஸ்மார்ட்போன் இந்தியாவில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. 4GB ரேம் மற்றும் 64GB ஸ்டோரேஜ் வேரியண்டில் அறிமுகமாக இருக்கும் இந்த செல்போனின் விலை 11,490 நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. மேலும் 6.52 இன்ச் HD பிளஸ் GPS LCD டிஸ்பிளே வடிவமைப்பு கொண்டுள்ளது. இந்த ஸ்மார்ட்போனை வருகிற 21ஆம் தேதி முதல் முகவர்கள் மற்றும் அமேசான் வழியாக பெறலாம். டைனமிக் பிளாக், ஃபேன்சி ஒயிட் மற்றும் ரெயின்போ சில்வர் ஆகிய 3 வண்ணங்களில் விற்பனைக்கு வர உள்ளன. சென்னையில் 22 கேரட் ஆவரண தங்கம் விலை சவரனுக்கு மேலும் 56 ரூபாய் உயர்ந்துள்ளது. ஒரு சவரன் தங்கம் 37,560 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் தங்கம் 7 ரூபாய் அதிகரித்து 4,695 ரூபாயாக உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 1 ரூபாய் அதிகரித்து 70 ரூபாய் 60 காசுகளாக உள்ளது. கட்டி வெள்ளி கிலோ 1,000 ரூபாய் அதிகரித்து 70,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வேலூர் மாவட்டத்தில் போலி பெட்ரோல் டீசல் விற்பனை மீண்டும் தலை தூக்கியுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த பெட்ரோல் வணிக சங்கத்தினர் உரிய அனுமதியின்றி நடமாடும் பெட்ரோல் டீசல் பங்க் நடத்தப்படுவதாகவும், பயோ பெட்ரோல் மற்றும் டீசல் எனப்படும் இதனை பயன்படுத்துவதால் வாகன எஞ்சின்கள் எளிதில் வீணாகும் என்றும் தெரிவித்தனர். சட்டவிரோதமாக விற்கப்படும் போலி பெட்ரோல் டீசலால் மத்திய மாநில அரசுகளுக்கு 1 லிட்டருக்கு ₹50 இழப்பு ஏற்படுவதாக கூறிய பெட்ரோல் வணிக சங்கத்தார் இதுகுறித்து காவல்துறை மற்றும் மாவட்ட ஆட்சியருக்கு புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என குற்றம் சாட்டியுள்ளனர். இணையவழி வகுப்புகள்